ஓம் சாந்தி. குல்சா தாதாஜி அவர்களின் உலகம் மற்றும் ஞான அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது குல்சா தாதாஜி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொதுவான கேள்விகள், அதற்கு அவரளித்த பதில்கள். இதனை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வியானது, அகங்காரத்தை முடிப்பது எப்படி? பதில், அகங்காரம் என்பது மிகவும் தந்திரமானது. குறிப்பாக சூட்சுமமான அகங்காரம் என்பது மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய புத்தி அறிவுபூர்வமாக இருக்கின்றது என்று சிந்தனை செய்வது. என்னுடைய சேவையே மிகவும் முக்கியமானது, அல்லது எந்த ஒரு சின்ன குழுவிலும் நானே அதில் சிறப்பாக இருக்கின்றேன். அகங்காரம் மிக சகஜமாக வரக்கூடியதாக உள்ளது. அகங்காரம் இரண்டு வழிகளிலும் வெளிப்படக்கூடியதாக உள்ளது. ஒன்று, தேக அபிமானத்தின் மூலமாக. மற்றொன்று, தேகத்தின் ஆணவம் மூலமாக. தேக அபிமானம் என்பது உடலால் வடிவமைக்கப்பட்ட உணர்வுகளின் மூலமாக, அதாவது நமது உயரம், எடை, அந்தஸ்து, பதவி, மேலும் அனைத்து ஸ்தூல விஷயங்களின் மூலமாக ஏற்படுவது. தேகத்தின் ஆணவம் என்பது என்னுடைய புத்தியே நல்ல விதமாக இருக்கின்றது என்று சிந்திக்கும்போது, மேலும் நான் சிந்திக்கும் வகை, மேலும் நான் செய்யக்கூடிய விதம் மிக சரியாகவும் நல்லதாகவும் இருக்கும். இந்த தேகத்தின் ஆணவம் மிகவும் பயங்கரமான அகங்காரத்தின் நிலையாகும். இது நான் என்ற அகங்காரம். இதன் அர்த்தமானது சதா இதுபோல் சிந்தனை செய்வது. எனது புத்தியே சரியாக வேலை செய்கின்றது, நானே சரியான முறையில் சிந்திக்கக்கூடியவர், எனது திட்டங்களே சரியானது, மேலும் அனைவரும் தான் கூறுவதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சிந்தனையானது அதிக வீணானதை உருவாக்கும். ஏனென்றால் இது போன்ற எண்ணங்கள் அதிக அளவில் மாயாவை உருவாக்கும். இதன் அர்த்தமானது, இவை அதிக பொய்யான உணர்வுகளையும் மேலும் பொய் தோற்றத்தையும் ஏற்படுத்தும். ஒவ்வொரு சவாலான சூழ்நிலையிலும் நாம் இந்த நான் மற்றும் என்னுடையது என்பதனை பிரித்து பார்க்கலாம். நமக்கு தெரியும், எல்லைக்குட்பட்ட என்னுடையது என்பது செயல்பட்டால் என்ன நடக்கும் என்று. பாபா மட்டுமே என்னுடையவர் என்ற பயிற்சியினை நமக்கு நாமே அளித்து கொள்ள வேண்டும்.
இதுவே சரியான வழியில் செல்வதற்கு ஒரு நல்ல அடியாக இருக்கின்றது. ஆனால் இதனையும் கடந்து சுயம் நம்மை ஒரு கருவி என்ற நினைவில் இருப்பதற்கு பயிற்சியினை அளிக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, பாபா நம்மிடம் மற்றவர்களுக்கு குஷியை கொடுக்க வேண்டும் மற்றும் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் மற்றவர்கள் சுயநலவாதியாக தன் வாழ்க்கையின் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதில் விருப்பமில்லாமல் நம்மிடமிருந்து மேலும் மேலும் வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்வது? எவ்வளவு காலம் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்? அதுபோல் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குஷியை நாம் தொடர்ந்து அளிக்கவில்லை என்றால் நாம் எந்த மாதிரி தவறை செய்கின்றோம்? இதற்கு தாதுஜி அவர்கள் சுவாரஸ்யமாக பதில் அளிக்கின்றார். பாபா நம்மை சத்கதி வழங்க சொல்லவில்லை, அவர் நம்மை குஷியை மட்டுமே வழங்க சொல்கின்றார். மற்றவர்களுக்காக அவர்கள் எவ்வளவு சுயநலவாதியாக இருந்தாலும் நாம் தூய பாவனை நல் விருப்பங்கள் வைக்கும்போது குஷியை வழங்குவது என்பது இயல்பாக நடைபெறும். அவர்கள் சுயநலவாதிகளாகவே இருக்கட்டும், என்னுடைய குஷியானது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவர்களுக்காக குஷியான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வைக்க வேண்டும். மற்றவரை பற்றிய வீணான எண்ணங்களை நாம் வைக்கும்போது நம்முடைய ஸ்திதிதான் நிலையாக இருக்காது. தாதுஜி அவர்கள் தன் அனுபவம் ஒன்றை கூறுகின்றார். நாங்கள் ஒருமுறை பாபாவிடம் இதுபோல் கேட்டோம், நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு எப்படி பாபா ஆசிர்வாதத்தை வழங்குவது என்று. அதற்கு பாபாவின் பதிலானது இதுபோல் இருந்தது, உங்களுக்கு யாராவது ஏதாவது பழையது மற்றும் துர்நாற்றத்தை அளித்தால் நீங்கள் அதனை வைத்து கொள்ள மாட்டீர்கள், அதனை தூக்கி போட்டு விடுவீர்கள். ஏனெனில் அது போன்ற பொருளை நாம் வைத்திருந்தால் அது கண்டிப்பாக நமக்குதான் விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ தீங்கு அளிக்கும். யாரும் ஒருபோதும் தீய பொருளை தன்னிடம் வைத்து கொள்ள மாட்டார்கள். அதேபோல யாராவது உங்களிடம் தேவையற்றதை கொடுத்தால் அதனை எடுத்து கொள்ளாதீர்கள், அதனை ஒருபோதும் வைத்து கொள்ளாதீர்கள். நம்முடைய காரியமே நமது ஸ்திதியை நிலையாக வைத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பாவனையை பகிர்ந்து அளிக்க வேண்டும். யாரையாவது திருப்பி காயப்படுத்துவது என்பது நமது பாகத்தில் அது பாவமாகிவிடும். நாம் தொடர்ந்து குஷியிலிருந்து உள்ளபூர்வமாக பதில் அளிக்கும்போது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை அளிக்கின்றது, மேலும் முன்னேற வைக்கின்றது. நாம் ஸ்தூல அளவில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது என்பது முற்றிலும் வேறு விஷயம். இது நல்லதும் அல்ல, இது அவர்களுடைய சுயநலவாதித்தன்மையை வளர்த்துவிடும். உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் ஆணவத்திலும் சுயநலவாதித்தன்மையில் அவரை மகிமைப்பாட நம்மிடம் கேட்டுக்கொண்டால் நாம் ஒருபோதும்
மகிமை செய்ய மாட்டோம். அதற்கு பதிலாக அவர்கள் அந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சிந்தனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற சுப ஆசையை வைப்போம். இதுபோல் அவர்களுக்காக நாம் வைக்கும் சுப ஆசையே நாம் அவர்களுக்கு அளிக்கும் குஷியாகும். அடுத்த கேள்வி, நாம் ஏன் மீண்டும் மீண்டும் குஷியை இழக்கின்றோம்? பதில், நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகாமல் இருக்கும்போது குஷியை இழக்கின்றோம், அல்லது நம் மீது பழி சுமத்தும் போது, குற்றம் சாட்டப்படும் போது, அல்லது நாம் இகழப்படும் போது நமக்குள் காயத்தை உணர்கின்றோம். அதனால்தான் சாட்சி பார்வையாளராக இருப்பது மிகவும் முக்கியமாகும். கடந்ததை ஒருபோதும் சிந்தனை செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் எதனை மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை சிந்தனை செய்யுங்கள். அதன் மூலம் எதிர்காலம் வித்தியாசமாக அமையும். அதனால் தீர்வை காணுங்கள். நான்காவது கேள்வி, எப்பொழுது நீங்கள் ஒன்றே கர்மா என்றும், மேலும் எப்பொழுது நீங்கள் ஒன்றே ட்ராமா என்றும் கூறுவீர்கள்? எப்படி இந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துவது? தாதாஜி அவர்கள் தெளிவாக இதற்கு பதில் அளிக்கின்றார். ஒருவேளை அது உங்கள் கர்மாவாக இருந்தால் உங்களது ஸ்திதியே அடையாளமாகும். உங்களுடைய உணர்வுகள், உங்களின் குரலின் தொனி, உங்களது பேசும் முறை, இந்த அனைத்து அடையாளங்களும் நடக்கக்கூடிய காட்சியானது கடந்த கால கர்மத்தின் கணக்கா அல்லது இல்லையா என்று காட்டிவிடும். கர்மாவாக இருந்தால் நீங்கள் எதிர்ப்பீர்கள், நெகட்டிவான உணர்வுகள் இருக்கும், மேலும் சூழ்நிலையை எதிர்மறையாக பேசுவீர்கள், அல்லது அதில் ஈடுபட்ட ஆத்மாக்களை அதுபோல் நெகட்டிவாக பேசுவீர்கள். அதே அது ட்ராமாவாக இருந்தால் நீங்கள் சரியான வகையில் செயல்படுவதில் ஃபெயில் ஆகி இருப்பீர்கள். ஆக அது முழுவதும் காட்சியை சார்ந்து இருக்கும். எந்தவித துக்கமும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதனை அறிந்து கொள்வீர்கள், மேலும் ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வெறும் அந்த விஷயத்தை சரி செய்துவிட்டு முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். ஐந்தாவது கேள்வி, நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நமது கர்மயோகாவை சக்திசாலியாக ஆக்குவதற்கு யுக்தி என்ன? பதில், பாபா நம்முடைய மனதிற்கு புரோகிராம் செய்வதைத்தான் நமக்கு கவனம் அளிக்கின்றார். ஏனென்றால் அனைத்தும் மனதிலிருந்துதான் துவங்குகின்றது. ஏதோ ஒன்று நடந்து உங்களது ஸ்திதியை இழந்துவிட்டீர்கள் என்றால் முதல் யுக்தியானது ஒரு நிமிடத்திற்கு 3 அல்லது 5 ஸ்வரூபத்தின் ட்ரில்லை செய்வதற்கு மனதை ஈடுபடுத்துங்கள். இது மனதினுடைய ஃபோக்கஸை மாற்றிவிடும். நீங்கள் அப்செட் ஆனால் அந்த நொடியே உங்களை விடுபட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆகும். இரண்டாவது யுக்தி,
சுயமரியாதையின் லிஸ்டை வைத்து கொண்டு ஏதாவது ஒன்றை ஒவ்வொரு நாளும் காலையில் தேர்ந்தெடுங்கள். நாள் முழுவதும் பல முறை அதனை ரிவைஸ் செய்யுங்கள். அது உறுதியாகும் வரை. உதாரணமாக, நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா, நான் பாபாவின் நெற்றியின் வைரம். இவை நம் மனதை மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மனம் பிஸியாக இருக்கும்போது மாயா இருப்பதே இல்லை. உங்களது அன்றாட வேலையை பொறுத்து உங்களுக்கு நீங்களே புரோகிராம் செய்து கொள்ளுங்கள். இதனின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதனை செய்வதற்கு வழி காண்பீர்கள். கடைசியாக மூன்றாவது யுக்தியை அளிக்கின்றார். முழு நாளின் ரிப்போர்ட்டை பாபாவிடம் கொடுக்காமல் தூங்க செல்லாதீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் களைப்பாக இருந்தாலும் உங்களுடைய கணக்கை பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். பாபா, இன்று நான் இந்த தவறு செய்தேன் அல்லது அந்த தவறு செய்தேன், இந்த மாதிரி சிந்தித்தேன், பேசினேன் அல்லது நடந்து கொண்டேன், இதுபோல பாபாவிடம் பேசி மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு உறுதியாக இருங்கள். மேலும் பாபாவிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதனை செய்து முடித்துவிட்டு தூங்க செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்தவித கனவோ அல்லது தொந்தரவோ இல்லாமல் நன்றாக தூங்குவீர்கள். நீங்கள் யோகாவில் இருப்பது போல் உங்களின் உறக்கமானது இனிமையாக இருக்கும். ஆறாவது கேள்வி. பாபா நம்மிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தை வைக்க சொல்கின்றார். சரியாக இது எதனை குறிக்கின்றது? பதில்: இதன் அர்த்தமானது எந்த ஒரு பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ எந்தவித ஈர்ப்போ அல்லது ஆசையோ இல்லாமல் இருப்பது. குறிப்பாக சேவையில் என்னுடைய சென்டர், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய மாணவரிடமிருந்த கிடைத்த என்னுடைய பரிசு என்று எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருப்பது. பழைய சமஸ்காரத்தின் மீதும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்க வேண்டும். அதாவது, தவறான நடத்தைக்கு அதனை நான் பயன்படுத்தாமல் இருப்பது. இதன் உதாரணமானது, நான் அதுபோல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அது வெறும் நான் விஷயத்தை கையாளும் முறையே அதுபோல என்னை பேச வைத்துவிட்டது என்று கூறுவது. பாருங்கள், நாம் உயிருடன் இருந்து இறந்துவிட்டோம். மேலும் பிராமணனாக புதிய பிறவி எடுத்துவிட்டோம். இதன் அர்த்தமானது, நமது பழைய சூத்ரா சமஸ்காரத்திலிருந்து இறந்துவிட்டோம். இந்த ஒரு நினைவின் மூலமாக மட்டுமே நமது பாக்கி உள்ள பழைய சமஸ்காரங்கள் நீங்கும். நான் ஆத்மா, மேலும் பாபாவே என்னுடைய உலகம். என்னுடைய அனைத்து சம்பந்தங்களும் பாபாவுடனே ஆகும். இதுவே எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியமாகும். ஏழாவது கேள்வி.
பாபாவின் உள்ளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய டீச்சர்களின் லட்சணங்கள் என்ன? பதில்: எண்ணங்கள், பேச்சு, செயல்கள், தொடர்பு, சம்பந்தம், அனைத்து விஷயங்களிலும் பாபாவிற்கு சமமாக இருக்கும். நீங்கள் ஞானம் கூறுவதில் நல்ல விதமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் தொடர்பு சம்பந்தம் நல்ல விதமாக இல்லை என்றால் பாபா அதனை விரும்ப மாட்டார். டீச்சர்கள் நல்லதொரு சம்பந்தத்தை பாபாவுடனும் தனது துணைவர்களிடமும் மேலும் மாணவர்களிடமும் வைப்பதே பாபா விரும்புவார். எட்டாவது கேள்வி: சில சகோதரிகள் நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கின்றார்கள், ஆனால் சுத்தம் செய்யும் வேலை சொன்னால் அல்லது ஸ்தூலமாக செய்யும் சேவை கொடுத்தால் அது அவர்களுடைய வேலையில்லை என்று கூறுகின்றார்கள். இது சரியா? பதில்: எக்கியத்தின் எந்த ஒரு சேவையும் முக்கியமே ஆகும். தாதி குமாரக்கா அவர்கள் எங்களுக்கு ஒரு தாய் போல் இருந்தார். அவரே முதலில் துடைப்பம் எடுத்து கூட்ட ஆரம்பிப்பார். அவர் எக்கியத்தின் ஒவ்வொரு சின்ன சேவையும் அல்லது பெரிய சேவையும் பாபாவின் நினைவில் மிகுந்த அன்புடன் செய்வார். ஒரு பிரம்மா குமாரி அனைத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்திருக்க வேண்டும். இதனையே தாதுஜி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்பதாவது கேள்வி: சில சகோதரிகள் அறை மிகவும் குப்பையாக உள்ளது. அவர்கள் தான் சேவையில் பிஸியாக இருப்பதால் அறையை சுத்தப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள். இது சரியா? பதில்: இது சரியானதில்லை, இது அலட்சியத்தன்மையே ஆகும். இப்படி சிந்தித்து பாருங்கள், யாரோ ஒருவர் உங்களுடைய அறைக்கு வரும்போது அறையில் குழப்ப நிலை இருந்தால் அவர்களுடைய முதல் எண்ணம் எப்படி இருக்கும்? அவர்கள் உங்களை எதுபோல் நினைப்பார்கள்? உங்களுடைய ரூமை சுத்தமாக வைத்து கொள்ளும்போது மற்றவர்கள் உங்களை முன்மாதிரியாக வைத்து சுத்தமாக இருக்கும் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்வார்கள். இதன் கூடவே மனம் மற்றும் சரீரத்தின் சுத்தமும் அவசியம். வீணான எண்ணங்கள் உங்கள் மனதை குழப்பிவிடும். பத்தாவது கேள்வி: சமர்ப்பணம் ஆகும்போது பாபா எங்கு அமர வைக்கின்றாரோ, என்ன கொடுக்கின்றாரோ, மேலும் எந்த ஒரு நிபந்தனை அளிக்கின்றாரோ அதற்கு நாங்கள் உடன்படுவோம் என்று நாம் கூறுகின்றோம். எனினும் பல சகோதரிகள் அவர்களை சென்டர்ஸ் மாற வேண்டும் என்று சொன்னால் அப்செட் ஆகுகின்றார்கள். நான் ஏன், மற்றவர்கள் ஏன் இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள். பதில்: சேவைக்காக பாபா அடிக்கடி திடீரென்று வேறு ஒரு இடத்திற்கு போக சொல்வார். நாங்கள் ஒருபோதும் மறுத்ததில்லை. ஒருமுறை பாபா என்னிடம் லக்னோவிற்கு ட்ரெயினேறி போக சொன்னார். அந்த சமயத்தில் எனக்கு லக்னோவை எப்படி உச்சரிக்க வேண்டும் மேலும் எப்படி ட்ரெயினில் செல்ல வேண்டும் என்பது தெரியாது. அதற்கு பாபா இது போல கூறினார்: குழந்தாய், குருடர்கள் மூலமாக முல்தான் என்ற நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் முக்கண்ணை உடையவர்கள், லக்னோ செல்வதற்கு வழி தெரியாதா என்றார். இதுபோல பாபா எங்களுக்கு
ஓடும் கங்கை நதி போல் இருக்க வேண்டும். அசையாத தேங்கிய குளம் போல் இருக்கக்கூடாது என்று படிப்பினியை தருவார். ஓம் சாந்தி.